நீங்கள் கொலைக்காரர்கள். ரணிலை முகத்திற்கு நேராக வசைப்பாடிய சம்பந்தன். மாணவர்களுக்கு ராணுவ பயிற்சி. ஜேவிபி சோசியலிச கட்சியை சீண்டும் எஸ்பி. யானையும் மொட்டும் கூட்டணியா? இருதரப்பு பொதுச் செயலாளர்களும் மாறி மாறி அறிக்கை. ராணுவ தலைமையகம் பிறப்பித்துள்ள கடுமையான தடை உத்தரவு, மக்களுக்கு எச்சரிக்கை. சீனாவினால் ஆபத்தான கட்டத்தில் இலங்கை. கைநழுவி போகுமா IMF கடன்? மக்களுக்காக ரணிலை கைவிடவும் தயார். செவ்வியொன்றில் பசில் அதிரடி. 120-க்கும் மேற்பட்ட உயிர்களை பலிகெடுத்த அனர்த்தம். காங்கோவில் துயரம். தாய்வானுக்குள் நுழைந்த அணுகுண்டு வீச்சு விமானங்கள். அச்சுறுத்தும் சீனா. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அனைவரையும் நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் என்பது எமக்கு தெரியும். ஆனால் என்ன நடந்ததென்ற உண்மை கண்டறியப்பட்டு பொறுப்புக்கூறல் நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டுமென தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்தார். இந்த கூட்டத்தை தலைமை தாங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில நிமிடங்கள் உரையாற்றினார். இனப்பிரச்சினை தீர்வுக்கான அவசியத்தை தெரிவித்தார். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விவகாரம், அரசியல் கைதிகள் விவகாரத்தில் அரசு தரப்பினால் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளை அவர்கள் விபரித்தனர். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விவகாரத்தில் இழப்பீடுகள் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அலி சப்ரி தெரிவித்தார். குறித்த கூட்டம் தொடர்பில் கருத்து தெரிவித்த இரா சம்பந்தன், சந்திப்பு மிகவும் அருமையான கூட்டமாக இடம்பெற்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்தார். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அனைவரையும் நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் என்பது எமக்கு தெரியும். ஆனால் என்ன நடந்ததென்ற உண்மை கண்டறியப்பட்டு பொறுப்புக்கூறல் நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றார். யுத்தம் நிறைவடைந்து 10 வருடங்களின் பின்னர்தான் நல்லிணக்க கூட்டத்தை கூடுகிறீர்கள். இதற்கு நாங்கள் ஒத்துழைப்புகளை வழங்க தயார் என சம்பந்தன் தெரிவித்தார். தமிழ் மக்களின் அபிலாசைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். காணாமல் போனோர் தொடர்பில் இனி கதைக்க வேண்டாம். காணாமல் போனவர்களை கொன்றது நீங்கள், அதனால் அதை பற்றி கதைப்பதில் பிரயோசனமில்லை. அதனால் இந்த விடயத்திற்கு முடிவு கொடுப்பதை பற்றி யோசனை செய்யுங்கள். காணாமல் போனோர் காணாமல் போனோர் என்று தெரிவித்து காலத்தை நீடிக்க வேண்டாம். தற்போது சிறையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் விடுவியுங்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அரசியல் தீர்வு காணி தொடர்பான பிரச்சினை அனைத்து மாவட்டங்களிலும் காணிகள் இராணுவத்தினர் வனவள திணைக்களம், தொல்லியல் திணைக்களம் மகாவெளி திட்டத்தால் சுவீகரிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் மாசி மாதம் 5ஆம் தேதிக்கு முன்னர் முழு காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டுமென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் மேலும் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகும் மாணவர்களுக்கு இராணுவ தலைமைத்துவ பயிற்சி வழங்கப்பட வேண்டுமென்று நாடாளுமன்ற உறுப்பினர் SP திசாநாயக்க வலியுறுத்தினார். பல்கலைக்கழகங்களில் பகுதி வதைகள் அதிகரித்துள்ளன. பட்டப்படிப்பை நிறைவு செய்யாத 700 முதல் 800 வரையான மாணவர்கள் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் இருக்கின்றனர். இவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்துகின்றனர். JVP மற்றும் முன்னிலை சோசியலிச கட்சிகளைச் சேர்ந்தவர்களே அவர்கள். இவர்கள்தான் குழப்பம் விளைவிக்கின்றனர். இதற்கு முடிவு கட்ட வேண்டும். அதேவேளை பல்கலைக்கழகம் தெரிவாகும் மாணவர்களுக்கு 3-4 மாதங்களாவது இராணுவ தலைமைத்துவ பயிற்சி வழங்கப்பட வேண்டுமெனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் நலன் கருதியும் நாட்டை மேம்படுத்துவதற்காகவும் மொட்டுக்கட்சியல்ல எந்த தரப்பினருடனும் கூட்டணி வைக்க தயார் என்று ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைக்க தயார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் நேற்று முன்தினம் அறிவிப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் இது சம்பந்தமாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டாரவிடம் வினவிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இராணுவத்தினர் ரகசிய தகவல்கள் அவதூறு, ஆபாசமான பாலியல், அரசியல் மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்களை சமூக வலைதளங்கள் ஊடாக வெளியிடுவதற்கு இராணுவ தலைமையகம் தடை விதித்துள்ளது. நேற்று முதல் இந்த தடை அமுலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இராணுவ தலைமை கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் எல்டி ஹெராத் பிறப்பித்துள்ள உத்தரவின் மூலம் அனைத்து இராணுவ அதிகாரிகள் மற்றும் பிற பதவிகளுக்கு செயல்படும் அதிகாரிகளுக்கும் இந்த அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் இராணுவத்தினர் எந்த காரணத்தை கொண்டும் தனது அதிகாரப்பூர்வ அடையாளம் மற்றும் தகவல்களை வெளியிடக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சமூக ஊடக வலைதளங்களில் இணைப்புகளை பதிவேற்றுவது, பதிவுகளை வெளியிடுவது, பதிவுகளை அனுப்புவது மற்றும் பகிர்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது. இன மற்றும் மத நலனக்கத்திற்கு தீங்கு விளைவிக்கும் தகவல்கள், எந்தவொரு நபர் அல்லது அமைப்பு பற்றிய அவதூறான அறிக்கைகள் மற்றும்
இந்த நாட்டின் சட்டத்தால் தடை செய்யப்பட்ட எந்த ஒரு தகவலையும் பரிமாறிக்கொள்ள தடை செய்யப்பட்டுள்ளது. சீருடை அல்லது ராணுவ உபகரணங்களை காட்டும் சுயவிவர படங்கள் அல்லது அட்டை புகைப்பட வரைபடங்களை காண்பிப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது. ராணுவ வீரர்கள் சமூக வலைதள மென்பொருளை பயன்படுத்துவதில் ராணுவத்தின் ஒழுக்கம் மற்றும் ராணுவத்தின் உருவத்தை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை மீறியுள்ளதாக சைபர் பாதுகாப்பு பிரிவு அவதானித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வழங்கப்பட உள்ள கடன் வசதி தொடர்பில் இந்த வருட இறுதிக்குள் சர்வதேச நாணய நிதியம் உடன்படிக்கைக்கு வருவது என்பது ராய்ட்டர்ஸ் செய்திச் சேவை குறிப்பிட்டுள்ளது. இலங்கை நிதியத்தின் பிரதிநிதிகள் பரிமாறிக்கொண்ட தகவல்களை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் இலங்கை அரசாங்கம் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் கடன்நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக 2.9 பில்லியன் கடன் வசதியை பெறுவதற்கு ஊழியர்கள் மட்ட ஒப்பந்தத்தை எட்டினர். கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக நாட்டின் முக்கிய கடன் வழங்குநர்களான சீனா, ஜப்பான் மற்றும் இந்தியாவுடன் உடன்பாட்டை எட்டுவது போன்ற பல நிபந்தனைகள் உள்ளடக்கி இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டது. ஆனால் 2022 அடுத்த சில நாட்களில் இலங்கையின் கடன் வசதி குறித்த பேச்சுக்கள் நிச்சயமற்றவையே. சர்வதேச நாணய நிதியத்தின் நாட்காட்டியில் பல நாடுகள் தொடர்பான கலந்துரையாடல்களுக்கு December 22 வரையில் திகதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள போதிலும் இலங்கை தொடர்பில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என அந்த செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்தாள். அந்த தீர்மானத்தை ஏற்பதற்கு நாம் தயார் என மொட்டுக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷ குறிப்பிட்டார். எவ்வாறிருப்பினும் தமது கட்சியை பலவீனப்படுத்துவதற்கான எவ்வித நடவடிக்கைகளுக்கும் இடமளிக்கப்படக்கூடாது என ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்திய புலனாய்வு பிரிவின் தலைவரின் கோரிக்கைக்கு அமைய அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பியவுடன் அவரை சந்தித்து கலந்துரையாடியதாகவும் பசில் ராஜபக்ஷ தெரிவித்தார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றிணைய வேண்டுமென்று மக்கள் விரும்பினால் அந்த தீர்மானத்தை எடுப்பதில் பின்வாங்கப் போவதில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் நாம் எதிர்பார்த்த இரண்டிலொரு விடயத்தினை அவர் நிறைவேற்றியுள்ளார். சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநிறுத்துமாறும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புமாறும் கோரினோம். இவற்றில் முதலாவது கோரிக்கையை அவர் நிறைவேற்றியுள்ளார். சவாலை ஏற்ற ஒரேயொரு நபர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்பதோடு அந்த சவாலை வெற்றி கொள்ளக்கூடியவரும் அவரேயாவார் என்று நான் நம்புகிறேன் எனவும் பசில் ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டுள்ளார். காங்கோ நாட்டின் தலைநகர் கின்ஷாசாவில் கனமழையால் வெள்ளப்பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் வீடுகள் மற்றும் சாலைகள் தண்ணீரால் மூழ்கடிக்கப்பட்டதோடு கின்ஷாசாவில் உள்ள சாலையொன்றில் மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டமை குறித்து காங்கோ அரசு செய்தி தொடர்பாளர் பெட்ரிக் ட்விட்டரில் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார். இதனால் அங்குள்ள தேசிய நெடுஞ்சாலை 4 நாட்களுக்கு மூடப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக இதுவரை 120 பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பருவநிலை மாற்றம் காரணமாக காங்கோவின் கின்ஷாவில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவித்துள்ளன. பருவநிலை மாற்றம் காரணமாக காங்கோவின் கின்ஷா நகரம் அடிக்கடி வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவித்துள்ளன. தாய்வானின் வான் பாதுகாப்பு வலயத்துக்குள் 18 அணுசக்தி திறன் கொண்ட H-6 ரக குண்டுவீச்சு விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தாய்வானின் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. தாய்வானின் தென்மேற்கு வான் பாதுகாப்பு அடையாள மண்டலத்திற்கு அனுப்பப்பட்ட 21 மொத்த சீன போர் விமானங்களில் 18 குண்டுவீச்சு விமானங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் சீன விமானங்களை கண்காணிக்க அதன் போர் விமானங்கள் மற்றும் தரை அடிப்படையிலான ஏவுகணை அமைப்புகளை பயன்படுத்தியதாகவும் அமைச்சகம் மேலும் கூறியது. சீனாவின் ஆளும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி 24 மில்லியன் மக்கள் வசிக்கும் ஜனநாயக ரீதியில் ஆளப்படும் தாய்வானை அதன் பிரதேசத்தின் ஒரு பகுதியாக கருதுகிறது. தேவைப்பட்டால் வலுக்கட்டாயமாக சீன நிலப்பரப்புடன் தீவை இணைப்பதாகவும் அச்சுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.